శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజిహమిశ్రేభ్య నమముక్తిమీమహే యదుక్షయ త్రయీకుంఠే యాంతి మంగళసూత్రతాం. இப்போ ஆழ்வான் தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை அனுபவிக்கிற அந்த திருமுக மண்டலத்துல இருக்கின்ற பிரத்யேகமான அவயவங்களை அனுபவிக்குங்க. அது அவருக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். இதுக்கு முன்ன முன் ஸ்லோகத்துல இந்த பெருமாள் தேவப்பெருமானுடைய திருக்கண்கள் காது வரைக்கும் நீண்டு இருந்துருக்கு. இந்த காது வரைக்கும் நீண்டு இருந்துருக்கிறதுக்கு, அதாவது காதை ஆத்திரிச்சு இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்ன, அதுக்கு அங்க வியவஸ்தைன்றது இருக்கு. லௌகிக்கத்துல தான் வியவஸ்தை இருக்கு. நம்ம மாதிரி ஜீவனுக்கு தான் காதால கேட்கறது கண்ணால பாக்குறது மாத்திரம்ன்ற வியவஸ்தை நமக்கு தான் இருந்துருக்கே தவிர பெருமாளுக்கெல்லாம் அந்த வியவஸ்தை கிடையாது. நமக்கும் கூட சீவைகுண்டத்துக்கு போனோமானாக்க அந்த இடத்துல இந்த மாதிரி அந்தந்த இந்திரியங்கள்னால அந்தந்த விஷயங்களை தான் கிரகிக்க முடியும் என்றது, அந்தந்த செயலை தான் செய்ய முடியும்ன்ற வியவஸ்தைன்றது இல்லைன்றத சொல்லி சொன்னோம். ரங்கநாதனம் மங்களாசாசனம் பண்ணச்சே பட்டர் கஸ்தூரி திலக்கம் அலிசுன்ற திலக்கம் கர்ணாந்த லோலேக்ஷணம் என்பதாக அங்க மங்களாசாசனம் பண்றது. இந்த திருக்கண்கள் என்ன பண்றதுன்னா இப்படியும் அப்படியும் அசைஞ்சுட்டே இருந்துருக்கு. இது ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்றதும், அது நிக்காத இது காது வரைக்கும் நீண்டு போயிட்டு இருக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இது எல்லாத்துக்காட்டிலும் இப்ப அனுபவிக்க போற விஷயம் இருக்க இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துருக்கும். கருணா ரசவாகி வீக்கணோர்மே வரத பிரேமய பிரவாக பாஜா அனுபவம்ன்றது ஆழ்வானுக்கு தான் ஏற்படும் நினைக்கிறேன். ஒரு சன்னிவேசம், தேவப்பெருமானுடைய இரண்டு திருக்கண்கள் நாசிக்க மூக்கு மேல இருந்துருக்கிற புருவங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அனுபவம். இது சேர்த்து மங்களாசாசனம் பண்ற இந்த திருக்கண்கள்ல இதுல ஆத்ரி பவாமி அமிர்த வருஷ நிபைகி அபாங்கைகி சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய திருக்கண்களை சொல்லச்சு. அனாமய வாக்கிய கர்ப்பைகி ஆத்ரி பவாமின்னு இந்த கண்ணுல அப்படியே ஜலத்தோட இருந்துருக்கணும். இது அயோகோலக்கம் இருக்க அந்த ஜலத்துல முதந்துருக்க மாதிரி முதந்துருந்துக்கணும். அப்பதான் வந்து இந்த இந்த அதாவது இந்த கண்ணில் இருக்கிற சக்ஷஸ் கோலகம் இந்த கோலகம் வந்து முதந்துட்டு இருக்கணும். இந்த முதந்துட்டு இருக்கிறது ஒரு ஜலம், அந்த கட்டாட்சம் இருந்துருக்க இதுலேருந்து வரக்கூடிய ஒரு திவலகள். இப்படிலாம் நம்ம அனுசந்தானம் பண்றோம். ஒரு பெரிய சமுத்திரம் இருந்துருக்கு. அந்த சமுத்திரத்துக்கு இன்னொரு பக்கம் போனால் கரை தெரியாது போட்டோம், ஒரு பக்கம் கரை இருக்கும் இல்லையோ, அந்த ஒரு பக்கம் கரை இருந்துருக்கான். அந்த ஒரு பக்கம் கரையில பார்த்தோம்னாக்கா இது நெய்தல் என்பதாக சொல்லுவார்கள் தமிழ்ல சொல்லச்சு. இது இந்த திருக்கண்கள் புருவங்கள் நாசிக்க இது மூணையும் சேர்த்து அனுபவிக்கிறதுனால இந்த கண்கள் ரெண்டும் சமுத்திரமா இருந்துருக்கு. ரெண்டு பெரிய சமுத்திரமா இருக்கு. இந்த சமுத்திரத்துக்கு ஒரு ஓரத்துல கரை இருக்கணுமோ இல்லையோ, அந்த எப்படியும் ஒரு பக்கம் இருக்க போறோம். அந்த ஒரு பக்கம் கடலும் கடலை சார்ந்த இடத்தையும் நெய்தல் என்று சொல்லுவார்கள். அந்த நெய்தல் அந்த அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க நிறைய தென்னை மரம் தான் இருந்துட்டு இருக்கோங்க. இந்த தென்னை மரங்கள்லாம் இருக்க மாதிரி இந்த புருவங்கள்லாம் இருந்துட்டு இருக்கான் ஒரு பக்கத்துல.
இன்னொரு பக்கத்துல நடுவுல இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு சேது பந்தனம் பண்ணின மாதிரி இருந்துட்டு இருக்கான் அந்த மூக்கு. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். இது கண்கள் ரெண்டும் சமுத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. எத்தனை தேவப்பெருமாளுடைய திருக்கண்களோட கூட நாசிக்கையும் புருவங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறார். இதுல அனுபவிக்காதது, அதாவது மங்களாசாசனம் பண்ணாத எம்பெருமானுடைய திருமேனியில் இருந்துருக்கிற ஒரு பாகம்னாக்க மூக்கு தான். ஆகையால இத மூக்கு தான், நாசிக்கைக்கு தான் இது ஸ்லோகம் மங்களாசாசனம்னு சொல்லி நாம எடுத்துக்கணும். இத இப்ப அந்த ஸ்லோக அர்த்தத்தை பார்ப்போம். ஹே வரதா அப்படின்ற சொல்றதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த தேவ பெருமாள் சொல்லுச்சு, கருணா ரசவாகி வீட்சர்மேஹி வீக்ஷண ஊர்மி. இப்ப கண் இருந்துட்டு இருக்கு, அதாவது சமுத்திரம், சமுத்திரத்துல அலைகள் இருந்துட்டு இருக்கு. இந்த சமுத்திரம் வேற அலைகள் வேறையா, இல்ல அலைகள்லாம் சமுத்திரத்தினுடைய ஏகதேசமா ஒரு பார்ட்டா? இது சமுத்திரம் வேற அலை வேறன்னு சொல்ல முடியாது, சமுத்திரத்தினுடைய ஒரு பார்ட்டு தான் அலைகள். அந்த சமுத்திரம் அப்படியே இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அலைகளே இல்லாத இருந்ததுனாக்கா, இது நிச்சலமா இருந்ததுனாக்கா அதுக்கு சமுத்திரம் இல்லை. அது எப்ப அதுக்கு அலைகள்லாம் இருந்துட்டு இருக்கோ அப்பதான் அது சமுத்திரமா ஆகுமே தவிர, இல்லைன்னா அதுக்கு சமுத்திரம் அது வெறும் தேங்கி இருக்கிற தண்ணி அப்படின்றது தேக்கம்ன்றது தான் ஆகும். இந்த சமுத்திரத்துக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம், கருணா ரசவாகி வீட்சணோர்மேகி. சமுத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கு, அந்த சமுத்திரத்துல அலாலையா இருந்துருக்கிறது, அந்த அலையா இருந்துருக்கிறது கருணா. அந்த கருணா ரச வாசி இத்த வகிச்சுன் இருக்கிறதாக இருந்துருக்கு, கிருபா ரசத்தை கருத்துகிறதாக இருந்துருக்கிற ஒரு கட்டாட்சமாகிற அலைகள் அந்த பகவத் கட்டாட்சம். அது வந்து அலை, அதுல அந்த அலையில ஒரு ரசம் இருக்கணும். வந்தோம் இங்க இருக்கிற அலையெல்லாம் உப்பு தண்ணி தான் இருந்துருக்கும், அந்த அலையில எப்படிப்பட்டதாக இருந்துருக்கும் பகவத் கட்டாட்சத்துல பார்த்தோம்னா கிருப்பை தான் இருந்துருக்கும். ஏன்னா கண்ணில் தான் தய குடிக்கொண்டு இருக்கு, அதாவது சுவாமி தேசிகன் தயாசத்தில் சாதிக்கிட்டு இந்த கண்கள் திருக்கண்கள்ல தயைக்கு இருப்பிடமாக இருக்கிற ஸ்தானம், இந்த சீனிவாசனுடைய திருமேனியில எந்த இடத்துல கண்கள் இருந்துருக்கு அப்படின்னா, நயனே பிரசா கலேந்தோ தாரா மைத்ரீந்தருணே. இப்போ விஷாக்கலேந்தோகோ நயனே தாரா மைத்ரீம் ததானயா கருணே. இந்த கருணை தினன்றிருக்கு திருவேங்குடமுடியானுடைய திருக்கண்களில் தாரா மைத்ரீன்னாக்கா விட்டு தெரியாத ஒரு தன்மை. இந்த நண்பர்களையும் கூட எப்பவுமே நண்பராகவே இருந்துருக்கிறது இருக்கு, அதுதான் தாராமைத்ரின்னு சொல்றது. கண்ணுக்கும் கண் இமைக்கும் இருக்கிற என்ன சம்பந்தம் இருக்கோ, இமை இல்லாத ஒரு கண்ணு பார்க்க முடியுமா? ஆகையால அந்த கண்ணும் கண் இமைகளும் எப்படி இருந்துருக்கோ அந்த மாதிரி எப்பவுமே இருந்துருக்கிறது இந்த திரைவேங்கடமுடியானுடைய திருக்கண்களில் இருக்கக்கூடிய கருணை. ஆகையால இந்த திருக்கண்களை சமுத்திரமா ஆக்கிட்டோம்னாக்கா இதுல வரக்கூடிய கட்டாட்சமாக இருக்கிற அந்த நம்ம மேல உயர கட்டாட்சமாகிற ஒரு அலை இருந்துருக்கு, அந்த அலை அந்த சமுத்திரம் முழுக்கவே கருணாரசம் பாதிதமா இருந்துருக்கு. இப்போ அந்த கருணாரசத்தோடு இருக்கிற அதற்கு அதனால என்ன இருக்கு அப்படின்னா, கருணாரசவாகி வீட்சணோர் மேகே. அதுக்கு மாத்திரம் இல்ல, பிரேமமய பிரவாக பிரணய ரூபமான பிரவாகத்தை உடைத்தானதாக இருந்துச்சு. இந்த அலை அப்படியே மேல மேல வந்து 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 அந்த அந்த தரங்கம் வந்து கரை வரைக்கும் வரணும், அந்த கரை வரைக்கும் வரைக்கும் அது பெரிய ஒரு வெள்ளமாட்டம் வரும். இந்த வெள்ளம் மாதிரி வரதுதான் நம்ம மேல விழும், கரையில விழுறதுதான் நம்ம எல்லாம் கரையில இருக்கிறது தானே. சமுதிரத்துக்குள்ள அலைன்றாங்க, அது என்ன பிரயோஜனம்? அது நமக்கு ஒண்ணும் அதனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை, அற பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த கருணா ரசமத்தை பறிக்கின்றிருக்கிற இந்த அலையே நம்மளிட வரைச்சே இதனுடைய பரிணாமம் எப்படி இருக்கும்னாக்க,
பிரேமமய பிரவாகமாக பிரேமமயமாக இருந்துருக்கான். இது அப்படியே நம்மளிடத்துல ஆசிரித்த வாத்சல்யத்தை காண்பிக்கிறது. அந்த சேவை பெருமாள் இங்க எழுந்தருள் இருக்கிறதுக்கு என்னத்துக்காக எழுந்தருள் இருக்க வல்லையே அழுவான் சொல்லிட்ட ஸ்ரீநிதி நிதிம பாரமர்த்தினாம் மர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் என்பதாக நாம என்னென்னலாம் கேட்கிறோமோ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கோக்கிறமே இந்த தேவ பெருமாள் இந்த திருவத்தி மலையில எழுந்திரள் இருந்திருக்கார்னு சொல்லிட்ட. இப்ப இந்த கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுன்றது யார் கொடுப்பா? அப்பா அம்மாவும் இருக்கிறவா தான் குழந்தைகளுக்கு தான் கொடுப்போம் கேட்கறதெல்லாம். அந்த குழந்தை ஆசைப்படுறது நம்ம சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம், குழந்தை ஆசைப்படுறது பொம்மை வாங்கி கொடுக்குறோம், குழந்தை ஆசைப்படுறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றோம். நாம வஸ்துக்கள்லாம் சாத்தியமான சாப்பிட்ற வஸ்துக்களை வாங்கி கொடுக்குறோம், இவ்வளவும் நாம பண்றோம். இப்ப இவ்வளவும் நாம பண்றது எதுக்காக அப்படின்னா அந்த பிரேமம் பிதா அந்த குழந்தை மேல இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு வாசல் அத்தியம் இருந்துருக்கு, அது கேட்கறத வாங்கி கொடுக்கறதோன்றது. அங்கேயும் இந்த இடத்துலயும் ஒரு சாஸ்திரியமான விஷயத்த பார்க்கணும். என்னன்னு கேட்டோம்னா குழந்தை கேட்கறது எல்லாத்தையும் நாம வாங்கி கொடுக்க மாட்டோம். அதாவது குழந்தை கேட்கறது அதுக்கு அதிகம் இல்லாததான் இருந்ததுன்னா அது மாத்திரம்தான் நாம வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி தேவ பெருமானிடத்துல நாம பிரார்த்தனை பண்றதெல்லாம் சாஸ்திரியமா இருந்ததுன்னாக்க அதை வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுது. நான் இங்க திருட போறேன், அந்த திருடத்துக்கு எனக்கு அனுகூலமா இருக்கணும்னு தேவ பெருமாள் போய் பேசிட்டு போனோமானாக்கா அதுக்கு அனுகூலமா இருக்காருன்னா அவர் ஒரு காலத்துலயும் அவர் இருக்க மாட்டாரு. நான் பரீட்சை எழுத போறேன், எழுதுறதுல காப்பி எடுத்து தான் எழுத போறேன், ஆனா நான் மாட்டிக்காத இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணாருனாக்கா இந்த பிரார்த்தனையை பெருமாள் ஏற்றுக்கிறேன்னா ஏத்துக்க மாட்டேன். ஏது சாஸ்திரியமா இருந்துருக்கோ சாஸ்திரியத்துல என்ன கேட்க போறாளோ அது கேட்கறது கொடுக்கறதுக்காகவே தான் இருந்துருக்க. அது பிரேமமய பிரவாக அந்த பிரவாகம் கடைசியில பிரேமமயமா இருந்தது. இது எதுல போய் பார்க்கறீங்கன்னா ஐகமான பலத்தை கேட்டாலும் பெருமாள் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்க. ஐகமான பலன்றது இருக்க இந்த லோகத்துக்குள்ளேயே நமக்கு அதாவது குழந்தை ஓணுன்றோ இல்ல நோய் இல்லாதையோ இஷ்டப்பிராப்தி அனுப்பி நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய பலன்கள்லாம் நோய் இல்லாமையோ அல்லது நிறைய செல்லும் வேணுன்றதோ இல்ல கல்வி செல்லும் வேணுன்றதோ இப்படி எல்லாம் இதை பிரார்த்தனை பண்ணுவானா இதையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்க. சொர்க்காதி பலம் ஓணும்னாலும் அதையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்க. கைவல்யம் ஓணும்னாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்கு. அப்பா இதெல்லாம் ரொம்ப அழியக்கூடியவை, அழியாத ஒரு செல்லம் இருந்திருக்கு, அந்த செல்வத்துக்கு நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லி நமக்கு ஒரு புத்தியை கொடுக்கறதுக்காகவும் பெருமாள் அங்க காத்துருக்கு. ஆகையாலதான் தேவ பெருமாளிடத்துல எல்லாம் சுவாமி பேசிக்கலே சரணாகிதி பண்ண மோசாசமான பிரபத்தி தேவ பெருமாளிடத்துலதான் பண்ண, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. சம்சார வர்த்தவேக பிரசமான சுபதி தேசிக பிரசித்தோகம் சந்தேகி ரூபாயி அனுப்பிச்சு கவிதை கத்திய சாந்தாம்பிகந்திகி நிஷங்கா தத்துவ திருஷ்டியா இந்த தத்துவ திருஷ்டியா. ஆகையில இப்போ அந்த எந்திரமானிடத்துல பரத்த சமர்ப்பிக்கிறது. அப்போ நிரவதிக தயம் பிரார்த்த சம்ரக்ஷகம் துவாம் நெஸ்ய ஸ்வபாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரா நிர்பயோஸ்மி என்று சொல்றார். ஆகையில இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய திருவடி அவருடைய திருவடி வாரத்துல பரத்த சமர்ப்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிரேமமய பிரவாக பாஜக அவருடைய திருக்கண்களிலிருந்து வரக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பிரவாகம் எப்படி இருக்குன்னா அது பிரேமமயமாக இருக்கு, வாசல்ய கர்ப்பிதமாக இருந்திருக்கு, அந்த ஆசிரித இடத்துல ஒரு பரிவோடு இருந்திருக்குனால இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அந்த திருக்கண்கள். இதை மங்களாசாசனம் பண்ற ஆனா தவதற்கு சில சிந்தோகோ அப்படின்னு உன்னுடைய திருக்கண்களாகிற கலசிந்தோகோன்றதுக்கு விசேஷனும் பிரேமமய பிரவாக பாஜகான்றது. இது தவது கலசிந்தோகோ உன்னுடைய திருக்கண்களாகிற அசையும் கடல் ஒரே இடத்துல இருக்கிற சமுத்திரம் இல்லை. இது இங்கேயும் அங்கேயும் அசைந்தே இருந்திருக்கிற ஒரு சமுத்திரம் இது. இதுதான் இந்த சாமானிய சமுத்திரத்துக்கும் இதுக்கும் இருக்கிற விசேஷம் இருக்கின்றது. இந்த சமுத்திரத்துக்கு இந்த கண்ணு புருவத்துக்கு மேல போகாது, புருவத்துக்கு கீழேதான் இருந்துருக்கும். அந்த புருவத்துக்கு கீழே இருந்துருக்கிறதுனால அந்த புருவம் ஒரு பக்கத்து எல்லையா அழுத்தது.
அந்த பொருள்கள் என்ன இருக்குன்னா, இது ரொம்ப நீண்டதாக இருந்துருக்கு. அந்த சமுத்திரத்தினுடைய கரைன்றது இது ஆரம்பித்து எங்க முடியறதுன்னு தெரியாது. எவ்வளவு தூரம் சமுதிரம் போயிருக்கோ அவ்வளவு தூரமும் அதன் கரையும் இருந்துட்டு போறது. ஆகையால ஒரு பரந்ததாக இருந்துருக்கிற கரை. இந்த கரையிலயும் சோலை இருக்கு. அந்த சோலை மாதிரியாக இருந்துருக்கு. தசதீர வனா தத தீர வனாவளி இவ வனம்ன்றது இந்த சோலைகள் தான் சொல்லணும். அந்த இடத்துல இருக்கிற இது எப்படிப்பட்டதாக மரங்கள்லாம் அங்க இருக்கணும்னா, தென்னை மரம் மாதிரி மரங்கள்லாம் இருந்துருக்கும். சமுதிரக்கரையிலேயே இருக்கக்கூடிய மரங்கள் அதுகளுடைய ஆவடி வரிசை போல இருந்துருக்கான். இந்த எந்திரமானுடைய திருப்புருவங்கள், சிவபெருமானுடைய திருப்புருவங்கள். இப்ப இந்த ரெண்டு கண்களும் சேர்ந்து சமுத்திரமா இருக்கின்றது. இந்த சமுத்திரத்தின் நடுவில் நாசிக்கா இருந்தது. இந்த நாசிக்கா எப்படி இருந்துருக்குன்னா, மூக்கு சேத்துறிவ இது அணை மாதிரி இருந்துருக்கான். இது அணை தாண்டினாலும் போனோம்னா இதுலையும் ஒடுத்துருந்தது. மாப்பெண்டு கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அழுவார் மங்களாசாசனம் பண்றேன். இது எப்படி அந்த திருமூக்கு, பெருமாளுடைய திருமூக்கு எப்படி இருந்திருக்குன்றத சொல்லச்சு. இது பரம்பர சோபானத்திலையும் கூட ஸ்ருதி திரபி நிஸ்வாசமான திவ்யநாதா வம்சத்தை பார்த்து மகக்கியர் கற்பகத்தின் வல்லியோ என்பது. இது ஆழ்வாருடைய மங்களாசாசனம். ஆழ்வார் மங்களாசாசனத்துல சொல்லிச்சு, ஏழை அராவி உண்ணும் இணை கூற்றங்களோ அறியேன், அழியும் கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது எதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த திருக்கண்கள் எல்லாம் தோற்றம் பண்ற. அதுக்கப்புறமா ஆட்டியும் தூற்றியும் நின்று அன்னநீர் என்ன நீர் மலிந்து என் மாட்டியர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன், ஈட்டிய வெண்ணை உண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளேன், மாட்டிய வல்விளக்கின் சுடராய் நிற்கும் வாவியதே. இது நாய்க்கா பாவத்தை ஆசிரியச்சு அந்த பெருமாளுடைய திருமூக்கு எத்தி நிஸ்வசித்தம் வேதகான்னு சொல்றதுனால, இது வேதத்தையே பெருமாளுடைய மூச்சு காத்தாக இருந்திருக்கிறது வேதம். அந்த வேதத்தை சொல்றதுனால அந்த ஸ்ருதி சுரபிதமாக இருந்திருக்கு. ஸ்ருதி சுரபி நிஸ்வாசமாக இருந்திருக்கு. பெருமாளுடைய வார்த்தை அதாவது மூச்சு காத்து இருக்க வேத மனம் கமழ்கின்றதாக இருந்திருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது அந்த மூக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இது கற்பகக்கொடியோ அதனுடைய கொழுந்தோ என்று சொல்லும்படியாக அந்த திருமூக்கு இருந்துருக்கு. இப்படி அந்த எந்திரமானுடைய மூக்கோட கூட ரெண்டு திருக்கண்களையும் சேர்த்து அதுலேயும் அதாவது குருபங்களையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்றார். இந்த ஸ்லோகத்தினால கருணாரசவாகி வீட்கணோர்மே வரத பிரேமமய பிரவாக பாஜக ததீரவனாவளி புவௌதிருக்கு கலசிந்தோஹோ தத தீர வனாவளி புவம் திருக் கலசிந்தோஹோ தவ நாசிக்கேவ சேத்து. இது எப்பவுமே பார்த்தோம்னாக்க சிவபெருமானுடைய மூக்கு இது ரொம்ப கம்பீரமா இருந்துருக்கு. இது நாசிக்க தீர்க்கமாக இருந்துருக்கும். சேவிக்க செய்யும் பார்த்தா தெரியும். இந்த சிவபெருமானுடைய திருமேனில சில சில சேவப்பெருமானுடைய தோள்கள், திருமார்பு, இந்த திரு மூக்கு இதெல்லாம் சேவிச்சோம்னா ஆகர்ஷகமா இருந்துருக்கும். அப்படியே பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருந்துருக்கும். அந்த திருமுக மண்டலத்துல அந்த தேவப்பெருமாளுடைய என்ன ஆழ்வான் எப்படிலாம் மங்களாசாசனம் பண்றையோ பண்ணேரோ அதே மாதிரி தேவநாதன் விஷயத்துல சுவாமி மங்களாசாசனம் பண்ணிடுறது. ஆலக்ஷம் அதிவேலதயோத்தரங்கம் அபியர்த்தி நாம அபிபத பிரதிபாத நாருகம் நிக்தாயதம் பிரதிமசாலிது பர்வநாத துத்தாம்புதேஹே அனுகரோதி விலோசனந்தே. இப்ப தேவநாசனை பார்த்து சொல்றேன், துக்தான் புத்தேகே அனுகரோதி விலோகண்டே. உங்களுடைய திருக்கண்கள் இது எப்படின்னாக்க திருப்பார்கடல் மாதிரி இருந்துருக்கு. இந்த திருப்பார்கடல்ல மதனம் பண்ணச்சு எல்லாம் கிடைச்சது இல்லையோ அந்த மாதிரி அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம். இங்க தேவப்பெருமான சொல்லச்சு அச்சிதார்த்த பிரஜான தீட்சிதான்னு இவர் சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்க. இது சமுத்திரம் துக்தாம்புதியாக இருந்துருக்கு. அந்த தேவநாசனுடைய திருக்கண்கள்
அபியர்த்தனா மகிமத பிரதிபாதனார்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறாளோ கேட்கறத கொடுக்கறதுக்கு ஏற்றதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லி சொல்ற. அலட்சிய தத்துவம் அப்படின்னு எல்லா பக்கத்திலையும் பார்த்தோம்னா, இப்ப ஒரு சமுத்திரம்னு இருந்ததுன்னா அதுல நிறைய ஜந்துக்கள்லாம் இருந்துருக்கணும். ஆகையால அந்த ஜந்துக்கள் மீன் மாதிரி சத்தம்ன்றதுக்கு அந்த ராசியை சொல்றது, இங்க சத்தம்ன்றது ரெண்டு இடத்தையும் சொல்றது. இங்க சத்தம்ன்றது சொல்ல எல்லா பக்கத்திலையும் நல்ல தன்மையே உடைத்தானதாக இருந்துருக்கு. அதிவேல தயோத்தரங்கம்னா இது கரகடந்து போறதாக இருந்துருக்கிற தய, அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிறது. இது அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனாகும் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி சுபர்வனாதான ஸ்னிக்தா ஆயதம். இங்க கொண்டு பாருங்கோ வீக்கம் பிரேமமய பிரவாக பாஜகான்றதுதான் சொல்ற. அவருடைய திருக்கண்கள் ஸ்னிக்தமாக, யாரெல்லாம் அந்த எந்திரமான அடைகிறார்களோ அவளிடத்துல கருணையை பொழிவதாக இருந்தாக இருந்திருக்கு. அதோட இல்லாத யாரெல்லாம் அந்த சமுத்திரத்தை அடைகிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த தாபத்தை போக்கி குளிர்ச்சியை உண்டு பண்றதாகவும் இருந்திருக்கு. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற திருக்கண்கள் என்பதாக அந்த தேவநாதனுடைய திருக்கண்களை சுவாமி தேசிகன் ஆழ்வான் எப்படி தேவப்பெருமாள் விஷயத்துல மங்களாசாசனம் பண்ணேரோ அதே ரீதியில சுவாமி அந்த திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ற. அதே மாத்திரம் அல்ல, இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இந்த மூக்குக்கு மங்களாசாசனம் பண்ணச்சு அதுக்கும் அதே மாதிரிதான் வந்திருக்கு. அந்த மூக்கு திருமூக்குக்கு வரைச்சு நித்யோதிதைகி நிகம நிச்சிதரபதே நயனாப்தி சேது ஆம்ரேடித பிரயத்னா முகபத்மகந்தைகி ஆஸ்வாதனி பவதி சம்பிரதி முக்கியதோ மே என்று சொல்ற. அந்த மூக்கு நாசா நபஸ்வரபதே நபஸ்வரபதே தேவநாதனே நயனாப்தி சேதுகுன்ற அந்த நாசா வந்து நயனாப்திக்கு சேதுவாக இருந்தது. அச்சும் போயிடுமா, இது ஒரே ஒரு பக்கம் இந்த சேத்து கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிலையில நிக்காத இருந்திருக்குமா, அதுக்காக ஒரு சேத்து பந்தம் பண்றேன். இந்த சேத்து சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இதுல சொல்லச்சு. இதுக்காக ஒரு அதிகரணமே இருக்கு, பரமத சேத்து உண்மான சம்பந்த சேது பேசாத்தெல்லாம் சொல்லச்சு. அந்த சேது சப்தத்தை பத்தி பெருசா விசாரம் பண்றேன். சேத்து சப்தம்னாக்கா கூலாந்தர பிராப்தி, ஒரு கரையில இருந்து அந்த கரையில போறது மாத்திரம்தான் சேத்துன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஜலம் அந்த ஏரி ஜலமோ குளத்து ஜலமோ அந்த இடத்தை விட்டு போகாது இருக்கும்படியாக ஒரு கரையா இருக்கிறது இருக்கு, அது கூட சேத்துன்ற விவகாரம் இருந்துருக்கு. ரெண்டும் அணன்றதான இப்ப மேட்டூர் டேம்னு சொல்றோம், அந்த கிருஷ்ணகிரி டேம்னு சொல்றோம். இந்த டேம்ன்ற சப்தம் இருக்க உபயத்துல ரெண்டு இடத்துலயும் இருந்துருக்கு. கடற்கரதா இருக்கிற இடத்துலயும் அந்த இந்த கரையில இருந்து அக்கறையில கடற்கறதுக்கும் அது இருக்கு. இது அப்படியே அந்த ஜலத்தை தேக்கி வைக்கிற இடத்துக்கும் சேத்துன்ற சப்தம் இருந்துருக்கு. இந்த மூக்கு இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இது ரெண்டும் விட்டுடமானா ரெண்டு கடலும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துருமா, அது இது சேராது இருக்கிறதுக்கோசரம் இந்த திருக்கண் இருக்கிறதுக்கோசரம் ஒரே இடமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த நிக்கிற இடமா இருந்துருக்கு. இது சேத்துன்றது கடக்கிற இடமா இருக்கணும்னு அவசியமா இல்ல, இந்த சமுத்திரம் நிக்கிற இடமா இருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்களை ஆழ்வான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வேதாந்த விஷயங்களையும் சொல்ற, அதே சமயத்துல அனுபவ பிரவாகமாகவும் இருந்திருக்கு. இப்படி பெரியவாளுடைய பெரியவாள் எந்த வழியில போனாலோ, பூர்வாச்சாரியெல்லாம் எந்த வழியில போனாலோ அதே வழியிலதான் சுவாமி தேசிகனும் போற, நாம்களும் அப்படிதான் பெருமாளை சேவிக்கணும்ன்றது நமக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே சுவாமி அங்கங்க பார்த்தோம்னாக்க பூர்வாச்சாரியர்கள் சென்ற வழியிலேயே தாமும் பெருமாளை அனுபவிக்கிற அப்பேற்பட்ட தேவ பெருமானுடைய திருக்கண்களிலிருந்து வரக்கூடிய கடாட்சம் நமக்கும் ஏற்பட்டு நாமும் அந்த தேவப்பெருமானுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாகி இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்தை தாண்டும்படியாக அனுகிரகிக்க வேணும் என்று ஆழ்வான் சந்தியிலையும் சுவாமி தேசிகன் சந்தியிலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.